கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 15 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரத்தை பெற்று 76 வருஷங்கள் நிறைவடைகிறது. ஸோ உங்கள் யாவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும். சரி, இந்த சுதந்திர தினத்தன்ன ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிறாரோ தெரியலையே. நாடு சுதந்திரம் ஆகி 76 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் எனக்கு என் குடும்பத்தில் ஒரு சுதந்திரம் இல்லை. நான் ஊழியம் செய்கிற இடத்துல என்னால் சுதந்திரமாக ஊழியம் செய்ய முடியலை என்றெல்லாம் சொல்லி நிறைய பேர் ஒரு உண்மையான சுதந்திரத்தை எதிர்பார்த்து இன்னைக்கு காலை வேளையிலே இந்த மங்கள வார்த்தையை நீங்கள் திறந்து பார்த்துட்ருக்கிறீங்க. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை கொடுக்குறாரு எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 136:21. அவர்கள் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ஒரு கிருபையின் சங்கீதம், ஆண்டவரை துதிக்கிற ஒரு சங்கீதம். இதில் அழகான இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக அவர்களுக்கு கொடுத்தவரை துதியுங்கள். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இந்திய தேசத்தை நமக்கு அடிமைத்தனத்தின் தேசமாய் அல்ல, சுதந்திரத்தின் தேசமாய் தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அநேக தேசங்களில் போய் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் தான் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. ஒரு முறை நான் ஒரு அமெரிக்க தேசத்தில் நமக்கு நெருக்கமான ஒரு பிள்ளையுடைய வீட்டில் தங்கி ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அப்போ அவங்களுடைய வீட்டில் கொஞ்சம் பிளம்பிங் ஒர்க் இருந்துச்சு, அதற்காக வேண்டி அவங்க ஃபோன் பண்ணி ஒருத்தரை வரவழைக்கிறாங்க. பார்த்தா யார் வந்ததுன்னு பார்த்தா அந்த அமெரிக்கன் ஒருத்தர் தான் வர்றார். நான் யோசிக்கிறேன், அமெரிக்க நாட்டில் எவ்வளோ அயல் தேசத்துலேருந்து ஜனங்கள் வந்து உள்ளே குடியிருக்கிறாங்க, ஆனால் ஒரு பிளம்பிங் ஒர்க்குக்கு ஃபோன் பண்ணால் ஒரு அமெரிக்கன் வர்றாரே அப்படின்னு பார்த்துட்டு அந்த மகளிடத்தில் கேட்டேன், மகளே என்ன அமெரிக்கன் ஒருத்தர் வர்றாரு, மற்றவங்க யாருமே அயல் தேசத்துலேருந்து வந்திருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு வர்றது இல்லையா? அப்போ அந்த மகள் சொன்னாள், அயல் தேசத்துலேருந்து அமெரிக்காவுக்கு வர்றவங்க எல்லாம் நல்ல ஒரு போஸ்டில், நல்ல ஒரு பொசிஷனில், நல்ல ஒரு ரேங்கில் தான் வர்றாங்க, ஆனால் இந்த அமெரிக்க தேசத்தில் இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கே குடியுரிமை பெற்றிருக்கிற ஜனங்களில் நிறைய பேர் கல்லூரி படிக்கணும், பெரிய பெரிய வேலைக்கு போகணுன்னு ஒரு அக்கறை இல்லாதவங்க, பெற்றோர்கள் 18 அவங்கள விட்டுருவாங்க, அதுக்கு பிறகு அவங்க அவங்களுக்குன்னு ஏதோ சம்பாதிக்கணும், செலவு பண்ணணுன்றதுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி சின்ன சின்ன தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க தான் இந்த வேலையை அதிகமாக செய்கிறாங்க. ஒரு நாள் ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்றாங்க, அதுவும் ஒரு அமெரிக்கன் தான் வர்றார். பாருங்கள், நல்லா கவனிங்க. அப்படின்னா அங்கே இருக்கிற ஜனங்கள் பெற்றோர்களால் ஒரு குறிப்பிட்ட வயசில் கை நெகிழப்படுகிறதுனாலே அவர்களுக்கு கண்ட்ரோல் இல்லை, கண்டிப்பாக படிச்சுதாங்கண்ணா. நம்ம என்ன விட்டு வைப்போம், இப்போல்லாம் படிப்பு வராத பிள்ளைய கூட 10 அரியர் போட்டாலும் பரவாயில்ல, நீ பாஸ் பண்ணி டிகிரி முடித்து தான் ஆகணும். ஸோ இந்த சுதந்திர தினத்தில் நம்ம இதையெல்லாம் நினச்சி நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் ஆண்டவரை துதிக்கணும். அதுக்கு தான் இந்த காரியத்தை எல்லாம் சொல்கிறோம். அயல் தேசங்களில் இல்லாத நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரை என்னை இந்திய தேசத்தில் நீங்கள் பிறக்க வச்சதுக்காக உங்களுக்கு கோடி நன்றி என்று நான் அடிக்கடி ஆண்டவருக்கு சொல்லுவேன். இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்தன்றைக்கு நீங்கள் அதான் ஆண்டவருக்கு சொல்லணும், ஆண்டவரே நல்ல தேவ பக்தி உள்ள ஜனங்கள் இருக்கிற இந்திய தேசத்தில் என்னை பிறக்க வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இந்த சுதந்திர தினத்தன்று நம்ம ஆண்டவரிடத்தில் அநேக ஸ்துதி ஸ்தோத்திரங்களை நான் சொல்லணும். குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த சுதந்திர தினத்தன்று நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைத்து அவர்களுக்காக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு அடிமைத்தனம் இந்த தேசத்தில் மேலோங்காதபடிக்கு இது ஒரு அமைதியான தேசமாக இருக்கும்படி, ஒரு நல்ல சேமம் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கும்படி நம்ம தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதை விட உண்மையிலும் உண்மை, நாம் குடியிருக்கிற தேசத்திற்கு உண்மையாகவே இந்த தேசத்தை நீங்கள் நேசிக்கிறதா இருந்தால் இந்த தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக நான் ஜெபிக்கணும்,
தேச தலைவர்கள் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கும்படி நம்ம ஜெபிக்கணும். தேச தலைவர்கள் ஆண்டவருக்கு பயந்து வசனத்தின்படியான சட்டத்திட்டங்களை தேசத்திலே கொண்டு வரணுமே தவிர வசனத்திற்கு புறம்பான சட்டங்கள் இந்த தேசத்தில் வராதபடிக்கு அந்த ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக, மந்திரிமார்களுக்காக எல்லாம் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சுதந்திர தினத்தன்று தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு விசேஷித்த பாரத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் போடுவாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். சரி, இப்போ நிறைய பேருக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு என் வீட்டில் இன்னும் சுதந்திரம் கிடைக்கல, என் புருஷன் என்னை அடிமையாக வச்சுருக்காரு, என் மனைவி என்ன தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சு அடிமையாக வச்சுருக்கிறான், என் வீட்டில் கூட என்னால் பேச முடியலை, பேச்சு சுதந்திரம் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் என் வீட்டுக்குள்ளே எனக்கு பேச்சு சுதந்திரமே கிடையாது, இப்படியெல்லாம் சொல்லி நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்கிறீங்க. இது நியாயமான புலம்பல் தான். ஆனாலும் அந்த காரியங்களை இன்றைக்கி வச்சு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு, ஆனால் எனக்கு இன்னும் சுதந்திரமாக பேச, நான் வாழப்போன வீட்டில் சுதந்திரமாக ஒரு காரியத்தை செய்ய, சுதந்திரமாக என் புருஷனுக்கு நான் விரும்பினதை ஆக்கி கொடுக்க எனக்கு தடை இருக்குது ஆண்டவர், எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும், என் ஹஸ்பண்டு கூட நான் ஃப்ரீயாக பேச, ஃப்ரீயாக பழக, ஃப்ரீயாக நாங்கள் வெளியெல்லாம் போக எங்களுக்கு சுதந்திரமே இல்லை வீட்டில், எங்களுக்கு அதுக்கு ஒரு சுதந்திரம் வேணும் ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது நியாயமாக இருந்தால் உன் குடும்பத்தில் நீ சுதந்திரமாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போயாச்சுன்னா அப்படியே ஹால்லையே உட்காந்துருப்போம், அப்படியே அமைதியாக இருப்போம். நம்ம வீட்டுக்கு போயாச்சுன்னா நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, கிச்சனுக்கு போவோம், ஹாலுக்கு போவோம், பெட்ரூம் போவோம், எங்கே வேணாலும் சுற்றிட்டு இருப்பாங்க, ஃபேமிலியில் யார் வேணாலும் யார் ரூமுக்கு வேணாலும் போவாங்க. ஆனால் சில குடும்பங்களில் அப்படி இல்லை, இன்றைக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, அப்படின்னா இந்த இப்படின்னு தான் இருக்கணும், பெண்கள் இப்படி தான் இருக்கணும், ஆண்கள் இப்படி தான் இருக்கணும், பைபிளில் பெண்கள் இப்படி இருக்கணும், ஆண்கள் இப்படி இருக்கணும்னு சில வழிமுறைகளை கொடுத்துருக்கிறார்கள். அது கீழ்ப்படிதலை கொடுத்து சொல்லும் பொழுது, மற்றபடி வீட்டில் சுதந்திரம் பறிக்கப்பட்ட நிலைமையில் அப்படி எந்த இடத்துலையும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. எனவே இந்த காரியங்களில் ஆண்டவர் குடும்பமாக நீங்கள் வாழும் பொழுது குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக அந்யோன்யமாக இருந்து நல்ல ஆரோக்கியமாக வாழும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் உள்ள பிரிவினையின் ஆவிகள் இந்த சுதந்திரத்தினை தந்து இன்றைக்கு வெளியேறட்டும், நல்ல ஐக்கியம் உங்கள் குடும்பத்தில் உண்டாகட்டும், நல்ல சந்தோஷமாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த நாள் நீங்கள் இந்திய தேசத்திலே உங்களை பிறக்க வைத்த ஆண்டவரை துதிக்கிற நாள், இந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக, சுதந்திர தேசமாக தந்த தேவனை நீங்கள் துதிக்கிற நாள். நல்லா துதிங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான பஞ்சங்கள் மாறும், பட்டினிகள் மாறும். இந்திய தேசத்தில் நிறைய வளங்கள் இருக்கிறது, அந்த வளங்கள் எல்லாம் இனி சரியான விதத்திலே பயன்படுத்தப்படும்படி அரசாங்கம் ஜனங்களுக்கு உண்மையும் உத்தமமாய் செயல்படும்படிக்கு வருகிற நாட்களில் நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சுதந்திர தினத்தன்று எங்கள் தேசத்தை எங்களுக்கு சுதந்திரமாக தந்த தேவனை நாங்கள் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சுதந்திர தினத்தன்று எங்களுடைய தேசம் சுதந்திரம் பெறுவதற்கு காரணமாக இருந்த தேச தலைவர்களையும் நினைத்து அந்த தலைவர்களை தந்த ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கை ஆக்குகிறோம். ஒருவேளை அந்த தேச தலைவர்களுடைய குடும்பம், அவருடைய சந்ததி சந்தானம் இன்னைக்கு ஒருவேளை கஷ்டத்திலே, வறுமையிலே, வேதனையிலே இருந்தால் அவர்களையும் ஆண்டவர் நினைத்தருளி போஷித்து அவர்களுக்கு ஒரு சமாதானமான நல்ல செழிப்பான வாழ்க்கையை தரும்படி நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஒரு தெய்வீக சமாதானம் இவர்களை நிரப்பட்டும். இவர்கள் குடும்பத்தில் இவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, அடிமையாக இருக்கிறேன், என் வீட்டில் என்னை அடிமையாக வச்சுருக்கிறாங்க என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு வேதத்தின்படியான சுதந்திரத்தை தாரும். ஒரு கட்டுப்பாடுள்ள அதே நேரத்தில் வேதத்தின்படியான ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை என் ஜனங்களுக்கு கொடுத்து இவர்களை நீர் கனம் பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் யார் யார் எந்தெந்த தேசத்தில் குடியுரிமைக்காக இல்லைன்னாச்சுன்னா விசாவுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஆண்டவருக்கு சுத்தமானால் அந்த தேசத்தை இவர்களுக்கு நீ சுதந்திரமாக கொடுப்பது தேவனுக்கு சுத்தமானால் ஆண்டவரே அதை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கனம் பண்ணும்.
அன்றைக்கு காலேபுக்கு நீ சுதந்திரமாய் கொடுத்த தேசத்திலே அவன் கால் மிதித்திருந்த அந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இவர்கள் கால் மிதித்திருக்கிற தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக இவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நீ தாரும். காணியாட்சி நிலம் ஒரு சென்று கூட இடம் எனக்கு இல்லையே என்று ஏங்குகிற என் பிள்ளைகளுக்கு இந்த சுதந்திர தேசத்திலே என் பிள்ளைகளுக்கு குடியிருப்பதற்கு நல்ல சொந்த வீட்டை ஆண்டவர் கட்டித்தாரம். வியாபாரம் பண்ணுவதற்கு இந்த சுதந்திர தேசத்திலே என் பிள்ளைகளுக்கு சொந்தமான ஒரு இடத்தை வாங்கி கொடுத்து என் பிள்ளைகள் சந்தோஷமாக வியாபாரம் பண்ண ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் குடும்பம் இனி சுதந்திரம் பெற்ற ஒரு குடும்பமாக, நல்ல சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு குடும்பமாக, நோய் நொடி இல்லாத ஒரு குடும்பமாக, செல்வ செழிப்பான ஒரு குடும்பமாய் மாறும்படி நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.